மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 12 இறை வார்த்தைகள் 14 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு 12:14-21 வரையுள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 12:18 இறை வார்த்தை, இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகின்றது. இதே வார்த்தையை ஏசாயா 42:1 நாம் வாசிக்கிறோம். இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன், நான் தேர்ந்து கொண்டவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது. தாவீதின் வழிவரவில் தோன்ற இருக்கும் ஓர் ஒப்பற்ற அரசர் மூலம் அனைத்துலகும் அமைதி பெறும் பொற்காலம் வர இருப்பதை ஏசையா முன்னறிவிக்கிறார். மத்தேயு நற்செய்தி 3:17 இறை வார்த்தை, இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வருகிறார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறாவை போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. தந்தையானவர் தன் மகனை மகிமைப்படுத்துகிறார். இந்த இறை வார்த்தை தான் நாம் ஜபமாலையில் ஒளியின் தேவ ரகசியத்திலே முதல் தேவ ரகசியமாக அறிக்கையிடுகிறோம். மத்தேயு நற்செய்தி 17:5 இறை வார்த்தை, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாய் ஆயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார். அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தை நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலிக்கிறது. தந்தையானவர் தன் மகனை மாட்சிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம்மையும் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 12:21 இறை வார்த்தை, எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். எல்லா மக்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். மத்தேயு நற்செய்தி 9:2 அப்பொழுது சிலர் முடக்குவாதமற்ற ஒருவரை கட்டிலில் கிடைத்தவிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு
முடக்குவாதமுற்றோடும் மகனே துணிவோடு இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ எழுந்து உன்னுடைய கட்டளை தூக்கி கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு போ. இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்றவனை பார்க்கவில்லை. அந்த முடக்குவாதவனை முற்றவனை சுமந்து கொண்டு வந்த நால்வருடைய விசுவாசத்தை அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். இறந்த மனிதனைத்தான் நான்கு பேர் சுமந்து கொண்டு வருவார்கள். அப்படியா இயேசுவிடத்திலே விசுவாசத்தோடு இருந்த நான் அந்த நான்கு பேரும் இவரை இயேசுவிடத்திலே கொண்டு போனால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். எழுந்து நடந்தார். எழுந்து அந்த படுத்த படுக்கையா இருந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லுகிறார். உடனே அவன் எழுந்து சென்றான். மார்க்க நற்செய்தி 5:23 இறைவார்த்தை, ஜபக்கூட தலைவன் எயுடைய மகள், என் மகள் சாவும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறார். தொழுகை கூட தலைவரான ஒருவர் யாயீர் தன்னுடைய மகளுக்காக அவர் ஆண்டவரிடத்துல இயேசுவினுடைய கரம் தன் மகள் மீது பட வேண்டும் என்ப விசுவாசத்தோடு கூட அவரிடத்துல வருகிறார். அப்படி வரும்பொழுதுதான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சந்திக்கிறார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இரத்த போக்கினால் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 12 ஆண்டுகளாய் தன்னிடத்தில் வைத்திருந்த பணத்தை நம்பினால், தன்னிடம் வைத்திருந்த பல மருத்துவர்களை நம்பி எல்லாரும் கைவிட்ட நிலையில் தான் இயேசுடைய பாதத்திலே வருகிறார். நான் இயேசுடைய ஆடையை தொட்டால் குணமாவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தொட்டால் சுகமடைந்தால். இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போய் நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று சொன்னார். மீண்டுமாய் கூட அந்த தொழுகைக்கூட தலைவர் வீட்டில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள்? அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் தொழுகைக்கூட தலைவர், அஞ்சாதீர்கள், நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதீர்கள், சிறுமியின் வீட்டுக்கு இயேசு போகிறார். அவருடைய விசுவாசம், அந்த ஜபக்கூட தலைவர் விசுவாசம், இயேசு என்னுடைய மகளுடைய கரத்தை பிடித்தால் சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசம், அதே போல சிறுமியினுடைய கையை பிடித்து தலித்தாகும் என்று சொல்லுகிறார். எழுந்து அமருகிறார். ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, திருமுழுக்கு பெற்று எழுகிற பொழுது இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன வைத்தவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு வியாதியினால் உம்மை நம்பாமல் தான் வைத்திருந்த பணத்தை நம்பினால் எல்லாம் கைவிட்ட நிலையிலே உம்முடைய ஆடையை தொட்டால் விசுவாசத்தோடு உடனே குணமடைந்தால், அன்பு ஆண்டவரே, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த அதே விசுவாசத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.